மியூக்கஸ்லெஸ் டயட்டில் நான் 5 மாதம் இருந்தேன். இப்போ நான் அந்த டயட் இல்லை, என்னோடய அந்த டயட் ஃபேஸ் முடிஞ்சிடுச்சு. அந்த டயட்டில் நான் இருந்தப்போ என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத நிறையா வீடியோஸாக போட்டிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னா, மியூக்கஸ்லெஸ் டயட்னா என்ன அப்படின்றத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். இது ரொம்ப இன்ஃபர்மேஷன் ரொம்ப கண்டென்ஸ்டாக இருக்கும். ஒரு பாயிண்ட் இதில் சொல்லியிருந்தாலும் அந்த ஒரு பாயிண்ட்டை பற்றியே கூட தனியாக ஒரு வீடியோ போடலாம். ஸோ அந்தளவு நிறையா விஷயங்கள் இருந்துருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக பண்ணுன்றது தான் என்னோடய நோக்கம். ஸோ அதனால் நிறையா விஷயத்தை சொல்லியிருக்கேன், ஃபுல்லாக கேளுங்க. ஒன்ஸ் அகெயின், மியூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் அப்படின்ற புக்கை ஃபுல்லாக படிங்க, ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது இல்லாமல் ஜென்ரலாக பார்ப்போமே, இந்த டயட்டோட ஹோல் ஃபிலாசபி என்ன அப்படின்னா, நேச்சர் நமக்கு ஆல்ரெடி ஃபுட்டை டைரெக்டாக கொடுத்துருக்கு. அது எந்த ஃபார்மில் நம்ம கொடுத்ததோ அதை அப்படியே எடுத்துக்கிறது. அந்த சமைக்கிறன்ற பேரில் சூடுபடுத்தி அதை கொள்ளாமல், இல்லை நான்வெஜ், அதாவது நான்வெஜ்னால் இப்போது ஒரு கறி எடுத்துக்குவோமே, கறின்றது ஒரு இறந்த ஒரு உயிரினம். ஸோ அதுவும் இறந்த ஒரு பொருள் தான், அதை நம்ம உணவாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்றது இந்த டயட்டோட ஒரு ஃபிலாசஃபி. அப்போ இதில் என்ன தான் சாப்பிட்லாம் அப்படின்னா, வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லாம், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம், அப்புறம் தேவைப்படும்போது கீரைகள் அது தாராளமாக சாப்பிட்லாம், அப்புறம் கொஞ்சமாக நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இது நம்ம சாப்பிட்லாம். நான்வெஜ் முட்டையாக இருக்கலாம், பாலாக இருக்கலாம், எந்த கறி உணவு எதுவுமே தொடக்கூடாது. சரி, அதெல்லாம் ஓகே, ஏன் சமைக்காமல் சாப்பிட்ணும் அப்படின்னா, இயற்கை ஒரு பொருளை நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்றது கரெக்டான ஒரு ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ ஒரு உயிர் உள்ள ஒரு உணவாக அது இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு மாம்பழம் எடுத்துக்கோமே, மாம்பழத்தை அப்படியே சாப்பிட்டோன்னா சாப்பிட்டுட்டு நம்ம கொட்டையை தூக்கி போட்டுருவோம், அதுலேருந்து ஒரு மரம் வரும். ஆனால் அதுவே அந்த மாம்பழத்தை எடுத்து, இல்லை ஒரு மாங்காயை எடுத்து அது ஒரு சாம்பார் வைக்கிறோன்னு வச்சுக்கோமே, அதுக்கப்புறம் அந்த மாங்காயை எடுத்து நீங்கள் போட்டோன்னா அதுலேருந்து எதுவும் வராது. ஏன்னா அதில் இருக்க உயிர் அழிஞ்சிருச்சு, அதை வேக வச்சு அதை கொன்னுட்டோம். ஸோ அந்த உயிரை அழிச்சிட்டு அதை நம்ம வயிற்றுக்குள்ளே போட்டால், நம்ம உடம்புக்குள்ளே போட்டால் என்னாகும், நமக்கு அந்த உயிராற்றல் கிடைக்காதுல்ல. இதுதான் இதோட ஃபிலாசபி. இதில் நம்ம நட்ஸ் அண்ட் சீட்ஸ் மாதிரி சாப்பிட்டாலும் முளைக்கட்டி தான் சாப்பிட்ணும். ஏன்னா ஒரு விதையில் எப்பயுமே அந்த நிலையில் உயிர் இருக்காது. தண்ணி எப்போது அது கூட சேருதோ, நல்ல மண்ணுக்கு எப்போது போகுதோ அப்போ தான் அதுக்கு உயிர் வரும். இதில் உங்களுக்கு ஒரு முக்கியமான க்வெஸ்சன் வரலாம், ஏன் முன்னாடி இருந்தவங்கெல்லாம் காலங்காலமாக சமைச்சு தானே சாப்பிட்டாங்க, அதில் வராத பிரச்சனையாக இப்போ வந்துடப்போகுது, ரொம்ப அபத்தமாக இருக்குது அப்படின்னு தோணலாம். ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, அப்போ இருந்தவங்க அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறை வேறு, அவங்க செஞ்ச வேலைன்றது ரொம்ப ரொம்ப அசாத்தியமானது. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய பிரமிக்கக்கூடிய பற்பல விஷயங்கள் அவங்கள தான் உழைச்சி கட்டியிருக்காங்க. ஆனால் இப்போது நம்மளும் நிறையா பண்ணியிருக்கோம், நிறைய ஸ்கை ஸ்க்ரேப்பர்ஸ்லாம் பண்ணுறோம், என்னென்னமோ விஷயங்கள்லாம் பண்ணுறோம், எல்லாமே மிஷினரி யூஸ் பண்ணி பண்ணுறோம். நியாயமாக சொல்லப்போனால் இப்போ நம்ம யாரும் உழைக்கிறதே கிடையாது, எக்ஸப்ஷன் இருக்காங்க. துடுப்பு போட்டு மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்களாக இருக்கலாம், இப்போயும் நடந்தே போயிட்டு காய்கறி விற்கிறவங்க, கீரை விற்கிறவங்க அவங்களாம் இருக்காங்க, ரோடு போடுறவங்க, உழைச்சி அந்த வேலையை அவங்களே செய்கிறவங்க, மிஷினோட உதவி இல்லாமல் பண்ணக்கூடியவங்க. ஸோ எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஈகோ இருக்கும், நான் நிறைய வேலை செய்கிறேன், என்ன யாரும் என்ன பார்த்து இப்படி கேட்டிங்களே அப்படின்ற ஒரு ஈகோ இருக்கும். பட்டு தனக்குத்தானே நேர்மையாக யோசித்து பார்த்தா உண்மையிலேயே உழைக்கிறோமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா நம்மளுடைய மனித உடல்ன்றதோட பொட்டென்ஷியல் ரொம்ப ரொம்ப அதிகம், அதை நம்ம அந்த ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியலுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. அப்படி யூஸ் பண்ணுறவங்களா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, நம்ம சாப்பிட்றது என்னவாக இருந்தாலும் அதை ஆட்டோமேட்டிக்காக உடம்பு தன்னால் செரித்து தூக்கி வீசிடும். அப்படி அந்தளவு கஷ்டப்பட்டு கடின உழைப்பு செஞ்சவங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கே முதல்ல வழி இல்லை அந்த காலத்தில். அப்போ அவங்க எதை சாப்பிட்டாலும் சிரிச்சது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை அந்த மாதிரி கிடையாது. நிறையா விஷயங்களை சாப்பிட்டாலும் எதுவும் சாப்பிடக்கூடிய விஷயங்கள் எதுவுமே சாப்பிட வேண்டிய ஒரு உணவுப் பொருளாக இல்லை, எல்லாமே உணவு மாதிரியான ஒரு பொருளாக தான் இருக்குது. அதுவும் தவிர அந்த உழைப்புன்றதும் இப்போ இல்லை, அதை கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். யார் யாருக்கு இந்த டயட் பண்ணுறது ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னா, ரொம்ப உடம்பு குண்டாக இருக்குது, மார்பிட்லி ஒபீசின்னு சொல்லுவாங்களா, அந்தளவு உடம்பு குண்டாக இருக்குன்னா அவங்க இதை ட்ரை பண்ணலாம். அப்புறம் மென்டலி எனக்கு ஒரு டிப்ரெஷனில் இருக்க அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் இருக்கவங்கலாம் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். ஆனால் ட்ரை பண்ணணுன்னா அதுக்கு முன்னாடி நல்ல நாலேஜ் இருக்கணும், இந்த டயட் என்ன ஏது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் பயங்கரமான ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கணும். கூட வந்துட்டு தன்னோட உடம்பு தன்ட்ட என்ன சொல்லுது அப்படின்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம்.
இந்த புக்ஸை படிக்கணும், கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும், அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா சும்மா எடுத்தோடனே இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குன்றக்காக டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. இதை பற்றி நல்லா 100% தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். அதுவும் அவங்களோட ஓன் ரிஸ்கில் தான் பண்ணணும். சரி, இந்த டயட்டில் வந்துட்டு எப்படி பயங்கரமாக வெயிட் குறையும் அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. எல்லாமே வெயிட்டை குறைக்கிறேன் அப்படின்னா கம்மியாக சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. கம்மியாக சாப்பிட்றது ஓகே, அவங்க ஆக்சுவலி அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு யாருக்கும் தெரியாது. தான் சாப்பிட்றத விஷயத்த கம்மியாக சாப்பிட்டாலாம் வெயிட்டெல்லாம் குறையவே குறையாது. ஒவ்வொரு உணவுப் பொருளுக்கும் ஒவ்வொரு கேலரி இருக்குது. இப்போது ஒரு ஸ்பூன் எண்ணெயில் இருக்கிற கேலரி வேறு, ஒரு தட்டு நிறையா இருக்கக்கூடிய காய்கறியில் இருக்கக்கூடிய கேலரிஸ் வேறு. ஸோ தான் எதை சாப்பிட்றோம் அப்படின்றத அதையே தெரியாமல் அட்வைஸ் கொடுக்குறதெல்லாம் வேலைக்காகாது. ஸோ இப்போ இந்த டயட்டில் நம்ம பார்த்தோன்னா காய்கறிகள் சாப்பிட்றோம், பழங்கள் சாப்பிட்றோம், இதுதான் ரொம்ப அதிகமாக, கீரைகள் கூட சேர்த்து. ஸோ இது எல்லாமே கேலரின்றது ரொம்ப 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 கம்மி, ஆனால் நியூட்ரிஷனல் வேல்யூ நிறையா இருக்குது. ஸோ இதுங்களை நீங்கள் சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெயிட்டு எக்கச்சக்கமாக குறையும். ஸோ பால் பொருட்கள், நான்வெஜ் அந்த வகையான விஷயங்கள் எல்லாமே அவாய்ட் பண்ணுறோம். கூட நம்ம எதையுமே சமைக்காமல் சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது எண்ணெயும் எந்த ஃபார்முலையும் உள்ளே சேர்றதே கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு கேலரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான கேலரிஸ் தான் சாப்பிட போகிறீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே வெயிட் ரிடியூஸ் ஆகிரும். இதில் வேறு எந்த ஒரு மேஜிக்கும் கிடையாது. இதில் ஒரு விஷயம் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது, குண்டாக இருக்கிறது மட்டும்தான் பிரச்சனைன்னு கிடையாது. ஒரு சில பேர் ரொம்ப உள்ளியாக இருப்பாங்க, அப்நார்மலி ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அப்படி இருக்கவங்க ஒரு அனரெக்ஸிக் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா அந்த ஸ்டேட்டில், ஸோ அதுவும் ப்ராப்ளம் தான். ரொம்ப குண்டாக இருக்கிறதும் ப்ராப்ளம் தான். ப்ராப்ளம்னா எதை சொல்லலாம்னா, அவங்க மென்டல் ஹெல்த் கொஞ்சம் அமைதி இருக்காது, தூக்கம் ஒழுங்காக வராது, எப்பயுமே ஒரு டயர்டாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி இருந்த ரெண்டுமே பிரச்சனை தான். ஸோ அதுங்களை சரி பண்ணுறதுக்கு இதுங்க இந்த டயட் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இதில் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நிறைய பேர் என்ன எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க அப்படின்னா, இது இந்த வயசில் இருக்கவங்களுக்கு ஒத்து வரும், என் வயசுக்கு ஒத்து வராது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வயசாக இருக்கவங்க ஃபீல் பண்ணலாம். இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இங்கே வயசுன்றது பிரச்சனை கிடையாது, இத்தனை வருஷமாக செஞ்ச தப்பு தான் ப்ராப்ளம். 20 வயசு ஒருத்தங்களுக்கு ஆகுதுன்னா 20 வருஷமாக தப்பாக சாப்பிட்ருப்பாங்க, 30 வயசுனா 30 வருஷமாக தப்பாக சாப்பிட்ருப்பாங்க, 50 வயசுனா 50 வருஷமாக தப்பாக சாப்பிட்ருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சமாக அதிகமாகிட்டே வரும். 50 வருஷமாக இருக்கக்கூடிய தவறான உணவு முறை பழக்க வழக்கங்கள் அதனால். ஸோ இப்போ அதை சரி பண்ணோம் அப்படின்னா, இந்த உணவு பழக்கத்தை மாற்றும்போது ஆட்டோமேட்டிக்காக உடம்பு திரும்ப சரியாயிடும். அது ஆகிறதுன்றது இப்போ இவ்வளோ வருஷமாக எவ்வளோ உடம்புக்கு எடுத்துருக்குமோ அதுக்கேற்ற அளவு லேட் ஆகும், அதுக்கேற்ற அளவு டீடாக்ஸ் சிம்டம்ஸ், உடம்பு சரியாகிற டைமில் ஏதாவது ஒரு சில சிக்கல்கள்லாம் வரும், அது மீறி ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். இதில் ரொம்ப முக்கியமாக நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வயரை சரி பண்ணுறது தான் இந்த டயட் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். சொல்லப்போனால் நம்ம வயிறுன்றது ரொம்ப 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 இருக்கிறதே முக்கியமான ஒரு பார்ட். ஏன் அப்படின்னா, சாப்பிடக்கூடிய சாப்பாடு வயிறுக்கு தான் போகுது, அந்த வயிற்றில் தான் செரிமானம் நடக்குது. அந்த செரிமானம் ஒழுங்காக இல்லைன்னா இருக்கு, நீங்கள் எவ்வளோ வேணால் சூப்பரான ஒரு சாப்பாடு சாப்பிட்லாம், எவ்வளோ அதிகமாக சாப்பிட்டாலும் திரும்ப திரும்ப சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது, எனர்ஜியே கிடைக்கல, நைட்டு தூக்கம் ஒழுங்காக வரல, இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் இருக்கும்போது தெரிஞ்சுக்கலாம் ஜீரணம் ஒழுங்காக நடக்கலைன்றது. ஸோ அந்த வயிறை சரி பண்ணுறது தான் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம், அதை இந்த டயட்டில் செமையாக பண்ணும். நம்மளோட வயிற்றில் தான் நம்மளுடைய மனநிலை, இம்யூனிட்டி, இது எல்லாத்துக்குமே உண்டான லிங்க் நம்ம வயிற்றில் தான் இருக்குது. ஸோ அதை சரி பண்ணால் தான் நம்மளுடைய எல்லா விஷயம், மற்ற எல்லா உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் சரியாகும். இம்யூனிட்டியை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கோம். இம்யூனிட்டி அப்படின்றது கிட்டத்தட்ட 80% கிட்ட நம்ம வயிற்றில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு மாத்திரையை சாப்பிட்றதுனாலையோ, ஏதோ ஒரு கீரையை ஒரு தடவை ஏதோ சாப்பிட்றதுனாலையோ, இல்லை டெய்லியுமே சாப்பிட்றதாவே இருக்கட்டுமே, அது எப்படி சாப்பிட்றோம், என்ன பண்ணுறோம், அந்த எல்லா விஷயங்களும் உள்ளுக்குள் அடக்கம். சாதாரணமாக ஏதோ ஒன்றை சாப்பிட்டுட்டு அதை சரி பண்ண முடியாது. நம்ம வாழ்க்கை முறையை மாற்றாத வரைக்கும் இதிலிருந்து, இந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்மளால் விடுபட முடியாது. இந்த மியூக்கஸ்லெஸ் டயட்டில் இருக்கும்போது நம்மளோட மனநிலை ரொம்ப சூப்பராக இருக்கும், கொஞ்சம் மென்டல் கிளாரிட்டியெல்லாம் செம்மையாக இருக்கும். அது என்னென்னா, எண்டோக்ரைன் சிஸ்டம், நம்மளுடைய கிளான்ஸு, அதுங்க எல்லாத்தையும் கரெக்டாக ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு இந்த டயட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நமக்கு தூக்கம் நல்லா வர்றதுக்கும்
நம்ம வயிற்றில் தான் விஷயங்கள் இருக்குது. வயிறில் எதுவும் செரிக்காமல் உள்ள அப்படியே கிடந்தது அப்படின்னா தூக்கம் நமக்கு வராது. ஸோ அதுக்கும் ஜீரணம்ன்றது வயிறு ரொம்ப முக்கியம், அதோடய வயிறோட ஹெல்த். முக்கியமாக வயிறுன்றது குப்பையை போடுறதுக்கான இடம் கிடையாது. ஜங்க் ஃபுட்டுன்னு தெரிஞ்சே அந்த ஜங்கை வயிற்றுக்குள்ளே போடுறது ரொம்ப தப்பு. அது தொடவே கூடாதுன்னு இல்லை, எல்லாருக்கும் ஜாலிக்காக ஃபன்னுக்காக மேபி வீக்லி ஒன்ஸ் ஒரு தடவை அப்படின்னா ஓகே. அதே தான் வேறு வேறு ஃபார்மேட்டில் வேலையாகவே இருக்குது. இன்றைக்கி சிப்ஸு, நாளைக்கு சமோசா அப்படிங்கிற ஒரு நாளைக்கு மூணு நாலு தடவைன்ற அளவுக்கு எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அது ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம். இந்த மியூக்கஸ்லெஸ் டயட்டில் என்ன பண்ணுது அப்படின்னா, மியூக்கஸ்லெஸ் உடம்பில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் சளி தான் எல்லாத்துக்குமான காரணம். மூக்கில் சாதாரணமாக வர சளி மட்டும் இல்லை, உடம்புல அங்கங்கே சளியெல்லாம் அது தேங்கியிருக்கும். அது வேறு வேறு ஃபார்மேட்டில் அது கேன்சர் முதற்கொண்டு நிறையா வகைகளுக்கு அதை லிங்க் பண்ணலாம். ஸோ இந்த டயட்டில் நம்ம இருக்கும்போது இந்த காய்கறிகள் பழங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கழிவை வெளியேற்றும். அந்த ரொம்ப க்ரானிக்கான இந்த மூட்டு வலி, முழங்கால் வலி, அந்த மாதிரியான எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே நல்லாவே இதில் கிளியர் ஆகும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணும்போது. பல் சம்மந்தமான பிரச்சனை, முதுகில் ஏதாவது முதுகு எலும்பில் பேக் பெயின் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் உடம்புக்கும் சம்மந்தம் இருக்குது. டைரெக்டாக பல்லில் மட்டும் சம்மந்தம் இல்லை, பல் அப்புறம் இந்த முதுகெலும்பு, உடம்பு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கன் எல்லாமே கனெக்டடாக தான் இயங்குது. ஸோ தனியாக ஏதோ ஒரு க்ரீம் எடுத்து முதுகு வலிக்குதுன்னு அந்த முதுகில் அந்த இடத்துல தேய்க்கிறதால மட்டும் எதுவும் சரியாகாது. அப்படியே இருந்தாலும் தற்காலிக நிவாரணம் தான். எத்தனை வருஷம் போட்டாலும் அந்த ஆயின்மெண்ட் போட்டுகிட்டே தான் இருக்கணும், நிவாரணம் முழுமையாக கிடைக்காது. ஆனால் அதுவே ஒரு 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ் டைமை ஸ்பெண்ட் பண்ணி, இல்லை 2 வருஷமே இருக்கட்டும், டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தடவை ஒழுங்காக இந்த டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நல்லா ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு தேவையான மாதிரி அதை ஆல்டர் பண்ணிக்கலாம் டயட் சிஸ்டம்மை. கொஞ்சம் நார்மல் ஃபுட்டும் சாப்பிட்டுட்டு அதே நேரத்தில் எந்த ப்ராப்ளமும் இல்லாத மாதிரி நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ அது கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ண தான் அது எப்படின்றது தெரியும். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டயட்டில் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக சளியெல்லாம் பிடிக்கும், சளி வரும். ஸோ அது என்னென்னா, சளி பிடிக்கிறதுன்னு எடுத்துக்கூடாது, உடம்பில் இருக்கக்கூடிய கழிவை அது சளியாக வெளியே தள்ளும். தவறான உணவு பழக்கம் இருந்துச்சு, தவறான உணவுகளை நான் சாப்பிட்றோம் அப்படின்னா அடுத்த நாளே சளி வரும். சளின்றது அந்த கெட்ட விஷயங்களை அது உடம்பு அப்படி ரிமூவ் பண்ணும். அதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது, அது உடம்புலேருந்து கழிவு வெளியே போகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் இந்த டயட்டை ஃபாலோ பண்ண முடியும். ஒரு ஃபோன் இருக்குன்னு வச்சுக்குவோம், அதுக்கு கரெக்டான சார்ஜர் யூஸ் பண்ணால் தானே அது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புக்குன்னு ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக ஆப்டிமமாக இருக்கணுன்னா என்னென்ன கொடுக்கணுன்றது இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த டயட். அந்த உணவு வகைகளை கொடுக்கும்போது உடம்பு கரெக்டாக வேலை செய்யும். ஸோ அதுக்கப்புறம் அதை கரெக்டாக அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும். இதில் கட் பாக்டீரியான்றது ஒரு விஷயம் இருக்குது. நம்ம இதுவரைக்கும் என்னென்னலாம் சாப்பிட்டோமோ அதை செரிக்கிறதுக்கு உண்டான பாக்டீரியாஸ் தான் நம்ம வயிற்றில் இருக்கும். ஸோ இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, சமைத்த உணவு, ஜங்க் ஃபுட், இல்லை எதுவாக வேணால் இருக்கட்டும், எந்த மாதிரியான விஷயங்கள் சாப்பிட்ருக்கோமோ, இப்போது யாரை கேட்டாலும் நான் ஒழுங்காக தான் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. அப்படி அவங்க ஒழுங்காக சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு தூக்கம் கரெக்டாக வரும், அவங்களுக்கு மனசு நல்லா அமைதியாக இருக்கும், அவங்களால ஆக்டிவாக இயங்க முடியும். உடம்புல எந்த உடம்புலையும் மனசுலேயும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம், ஆனால் அது தன்னோட மனசை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி இருக்குது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். மனசை அஃபெக்ட் பண்ணலாம், அஃபெக்ட் பண்ணாமல் இருக்காது, பட் ரொம்ப நாளாக ப்ரொலாங்டாக இருக்காது. ஒரு நாள் ரெண்டு நாள் மூட் அவுட்டாக இருக்குது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ஓகே. அதே நினச்சிட்டு வருஷக்கணக்காகலாம் அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி இருக்குன்னா உணவு பழக்கம், வாழ்க்கை முறையில் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த சாப்பாடு தான் பிடிக்கும், இது இல்லைன்னா இருக்க முடியாது, இதுதான் எனக்கு உடம்பு கேட்குதுன்ற அளவுக்குலாம் இருக்கும் ஒரு சிலது. சில பேர் தவறான பழக்க வழக்கங்கள் நிறையா இதுங்களுக்கு அதை சொல்லுவாங்க. அது என்னென்னா அதுக்கே அவங்க பழகிட்டதுனால அப்படி இருக்குது. இந்த உணவில் முக்கியமாக என்னென்னா, தவறான உணவையே சாப்பிட்டு அதை செரிக்கிறதுக்கு உண்டான, அது வாழ்கிறதுக்கு உண்டான பாக்டீரியா தான் நம்ம வயிற்றில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வகையான உணவை தான் சாப்பிட்லான்னு தோணிகிட்டே இருக்கும். ஆனால் அதுவே இந்த காய்கறிகள் பழங்கள் கொஞ்சம் இந்த இயற்கையான உணவை நம்ம கொடுக்கும்போது அந்த பழைய பாக்டீரியாலாம் உடம்புலேருந்து போக போக உடம்பு இதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கும். ஆரம்பத்தில் ஏதாவது ஒரு சில சிக்கல்கள் இருக்கலாம், ஆனால் இந்த உணவுகளை செரிக்கிறதுக்கான பாக்டீரியா வயிற்றுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா
இந்த உணவு முறை ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட்டும் சரி ரொம்ப எளிமையாகிடும், வாழ்க்கை மனசும் ரொம்ப கிளியராக இருக்கும். இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இது ஒரு டீடாக்ஸ், உடம்பில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்றுறது. இது வரைக்கும் தப்பான உணவுகளை போட்டிருக்கோம், தப்பான வாழ்க்கை முறையில் இருந்திருக்கோம். இதை ஃபாலோ பண்ணும்போது, இந்த மியூக்கஸ்லஸ் டயட்டை ஃபாலோ பண்ணும்போது அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் ஆகிடும், சரியாக கரெக்டான ஒரு லெவலுக்கு உடம்பு வந்துடும். இது தற்காலிகமாக இருந்துச்சுனாலும் ஓகே. ஸோ நான் ஒரு 5 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணேன், அவ்வளோதான். இதே லைஃப் லாங்காக ஃபாலோ பண்ணுறவங்களாம் கூட இருக்காங்க. அது எனக்கு அதை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது, எனக்கு இதுவே போதும் அப்படின்ற மாதிரி இருந்தது. உடம்பை எந்த வகையிலும் ரொம்ப கஷ்டம்லாம் படுத்தக்கூடாது, அவ்வளோதான். ஸோ கஷ்டப்பட்டு அதை ஃபாலோ பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு இதுவாக தோணலை. ஸோ அதனால் நான் இதோட நிப்பாட்டிட்டு, ஒருவேளை உங்களுக்கு இது ஃபாலோ பண்ண முடியுது, உங்களுக்கு நல்லா ஜாலியாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஒவ்வொருத்தருடைய தேவைகள் வேறு, ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகள், ஒவ்வொருத்தவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே வேறு. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரியான விஷயமாக நம்ம அமைச்சுக்கணும். ஸோ அது உங்களுக்கு செட் ஆகுதுன்னா லைஃப் லாங்காக கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைனா அந்த ப்ராப்ளம் இருக்கும்போது மட்டும் இதில் இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட டயட்டு அது எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். சரி, இது எப்படி பண்ணுறது, இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறது, இந்த டயட்டுன்றது என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணுன்னா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு ஒரே லைனில் சொல்லிடலாம். ஆனால் அதுக்காக அப்படிலாம் ஃபாலோ பண்ண முடியாது, நிறையா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய விஷயங்கள்லாம் உள்ள குறுக்கீடெல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஃபார்மேட், எப்படி ஒவ்வொரு நாள்லையும் என்னென்னலாம் சாப்பிட்லாம், ஏதாவது ஒரு சில ரெசிபீஸ் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா அதை கமெண்ட்டில் போடுங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸை போடுறேன். ஓகே, இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.